என்ன இது? நாம எந்த காலத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம்? மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் இருக்கிற இடத்துல கிராமபோன் மியூசிக்கா? இதெல்லாம் 50 வருஷம் அறத பழசாச்சே. ஹலோ அங்கிள், அந்த காலத்து வீடியோ ஏதாவது ப்ளே பண்றீங்களா? இல்லப்பா, இவர்தான் சன்னி மேத்யூஸ். மேத்யூஸ்ங்கிற இவர்கிட்ட இருக்கு இந்தியாவோட லார்ஜஸ்ட் ரெக்கார்ட் கலெக்ஷன் அண்ட் ஆன்டிக் கிராமபோன் சேகரிப்புகள். மேத்யூ சாரோட கலெக்ஷனை பார்க்க நாம வந்திருக்கிற இடம் கேரளாவோட கோட்டயம். இதுதான் இந்தியாவோட தனித்துவமான கிராமபோன் மியூசியம். 2015ல திறக்கப்பட்ட இந்த மியூசியம்ல 260 ஆன்டிக் ரெக்கார்ட் பிளேயர்ஸும் 110,000க்கும் அதிகமான இந்தியன் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ரெக்கார்ட வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களே சார், OMG! Kerala Forest Development Corporation-ஓட ரிட்டையர்ட் டிவிஷனல் மேனேஜர் மிஸ்டர் மேத்யூஸ் 32 வருடங்களா கிராமபோன்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹலோ சார், உங்களோட மியூசிக் ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சதுன்னு எங்க வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்றீங்களா? 30-35 இயர்ஸுக்கு முன்னாடி நான் ஒரு பழைய ஃப்ளோரல் டைப் கிராமபோனை பார்த்தேன். அந்த ஃப்ளோரல் டைப் கிராமபோன் என்னை ரொம்ப கவர்ந்து இழுத்துச்சு. அதை வாங்கினேன், ரிப்பேராக இருந்த அதை பாடுற அளவுக்கு ரெடியும் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் என் கலெக்ஷனே ஸ்டார்ட் ஆச்சு. ரெக்கார்ட் பிளேயர்ஸோட காலம் 1877ல் ஆரம்பிச்சது. அதே வருஷம் தாமஸ் எடிசன் டின் ஃபாயில் ஃபோனோகிராஃபை கண்டுபிடிச்சாரு. அது ரெக்கார்டட் சவுண்ட்ஸை ரவுண்ட் சிலிண்டர்ஸ் மூலமாக பிளே பண்ணும். ஆனால் அந்த ஃபோனோகிராஃப் ரெக்கார்டிங்கை ஒரு தடவை மட்டும்தான் பிளே பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கிராஃபோனை ரெடி பண்ணார். அதுல இருந்த வாக்ஸ் சிலிண்டர்ஸ் வழியா பல தடவை மக்களால பாடல்களை கேட்க முடிஞ்சது. அண்ட் ஃபைனலி 1887ல் கிராஃபோனை சர் எமிலி பெர்லினர் கண்டுபிடிச்சார். இந்த மியூசியம் ரெக்கார்ட் பிளேயர்ஸோட ஹிஸ்டரியை ஞாபகப்படுத்துது. இது ஓல்ட் ஆன்டிக் ஃபோனோகிராஃப். இது 1890ஓட சிலிண்ட்ரிக்கல் பேப்பர் பிளேயர். 1925ஓட சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் டெக்னிக்கால உருவான கிராமபோன், எலக்ட்ரிக் கிராமபோன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்த கேபினட் சைஸ் அண்ட் பாக்கெட் சைஸ் கிராமபோன்ஸும் இருக்கு. இவரோட ரெக்கார்ட் கலெக்ஷனை பத்தி சொல்லணும்னா, 1902ல் இந்தியாவில் ரெக்கார்டான முதல் பாட்டு, அதாவது பெங்காலி சாங் கூட மிஸ்டர் மேத்யூவோட மியூசியம்ல இருக்குன்னா பாத்துக்கங்களேன். இதெல்லாம் இல்லாம மேத்யூ சாரோட கலெக்ஷன்ல பல லாங்குவேஜஸோட பல கலெக்ஷன்ஸ் இருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது நமக்கு மட்டும் OMG எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இனி வரப்போற ஜெனரேஷன்ஸ்க்கு அது ஒரு விலை மதிப்பில்லாத பரிசாவும் இருக்கும். அப்படி ஒரு பரிசு ஒரு இந்தியனோட அற்புதமான கனவு நனவானதால இன்னைக்கு சாத்தியமாயிருக்குன்னு சொல்லலாம். இவரை பார்த்தா மனசார சொல்ல தோணுது, OMG, ஏ மேரா இந்தியா.